கார்த்திகை தீபம் என்று ஏற்றக்கூடிய விளக்குகளில் நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. பழைய விளக்குகளை ஏற்றலாமா கூடாதா, அப்படி புதிய விளக்குகள் வாங்கினால் எவ்வளவு வாங்க வேண்டும், வீட்டில் எந்த இடத்தில் எல்லாம் விளக்கு ஏற்றினால் நல்லது என பலவிதமான சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அவற்றுக்கான தீர்வுகளையே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கார்த்திகை தீபம் என்பது சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை வழிபடுவதாகும். இந்த கார்த்திகை தீபமானது ஆலயங்களிலும் சிறப்பாக வழிபடப்பட்டு வருகிறது. அதே போல வீடுகளிலும் நாம் கார்த்திகை தீபம் என்று நிறைய விளக்குகள் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அவ்வாறு ஏற்றும் விளக்குகள் புதியதாக இருக்க வேண்டுமா அல்லது பழைய விளக்குகளையே ஏற்றலாமா என்ற கேள்வி நம்மில் அனைவருக்குமே இருக்கிறது. கார்த்திகை தீபம் என்று ஏற்றக்கூடிய அகல் விளக்குகள் புத்தம் புதியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஏற்கனவே நாம் பயன்படுத்திய விளக்குகளை சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அந்த அகல் விளக்கில் விரிசல்கள் இருந்தால் அதனை தூக்கி எறிந்துவிட்டு விரிசல் இல்லாமல் உடையாத நல்ல அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கார்த்திகை தீபம் என்றும் தலைவாசலில் ஏற்றக்கூடிய இரண்டு விளக்குகள் மட்டும் புதிதாக இருப்பது மிகவும் நல்லதா? மற்ற விளக்குகள் பழையதாக இருக்கலாம், தவறில்லை என்று ஆச்சாரியார்கள் கூறுகிறார்கள். சுத்தம் செய்து தயாராக இருக்கும் அகல் விளக்குகளை மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமா? பின்னர் அதை நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டுமா? நல்லெண்ணெய் அல்லது நெய் தவிர வேறு எண்ணெய்களை உபயோகப்படுத்த கூடாதாம். நம்முடைய வருடத்தில் ஒரு நாள் தான் இந்த தீபங்களை ஏற்றப் போகிறோம். எங்களுடைய உண்மையான பக்தியை முன்வைத்து வேண்டுதல்களை வைத்தால் நிச்சயம் அது பலிக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. விளக்குகளில் கனமான திரிகளை போட்டு முதலில் ஒரு தீபத்தில் தேக்குச்சியால் ஏற்றி வைத்துவிட்டு பின்னர் மற்ற தீபங்களை அந்த முதல் தீபத்தில் ஒளிரும் ஜோதியிலிருந்து ஏற்றி வர வேண்டுமா? எல்லா தீபங்களும் தீக்குச்சியை பயன்படுத்தி ஏற்றக்கூடாதாம். ஒரு தீபத்திலிருந்து மற்ற தீபங்களை ஏற்றுவதுதான் கார்த்திகை தீப நாளின் சிறப்பு அம்சமாக காணப்படுகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.